ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிவிலாக் தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேமியா வச்சு சிம்பிளாக ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சேமியா வச்சு பார்த்திங்கன்னா உப்புமா கிண்டுவோம், இல்லை கிச்சடி செய்வோம். இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் ஐட்டம் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நான் ஊற்றி கொதிக்க வச்சுட்ருக்கேன். நல்லா கொதிக்குது, தண்ணி நல்லா கொதிக்கிறதுனால நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேமியாவை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போ நான் எடுத்திருக்க சேமியாவுக்கு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு குட்டி தக்காளி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், அடுத்ததான் கொஞ்சோண்டு மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டோமே அந்த சேமியாவை என்ன பண்ணிடணும், வடிகட்டிக்கலாம். ஒரு ஃபில்டர் வடிகட்டியை வச்சு நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் ஒரு முட்டையை வடைச்சு ஊற்றிக்கலாம். அடுத்ததான் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி, மல்லித்தலை போட்டுக்கலாம், தேவையான சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க இஷ்டம், எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். நான் ஒரு 1/2 ஸ்பூன், நான் கொஞ்சம் காரம் சாப்பிடுவேன் அதனால் நான் கொஞ்சம் கூட வேணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்ட அந்த சேமியாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சுருப்போம்ல, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு சேமியாவை நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருவோம். நல்லா அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வெந்துடும். ஆல்ரெடி சேமியா நம்ம வேக வச்சு நம்ம பண்ணியிருக்கிறனால வேகிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் ஆகாது. கொஞ்சம் நமக்கு கோல்டன் ப்ரௌன் வரணும், அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போது எடுத்துடலாம். வந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே போல் நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஊற்றலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சேமியா குறைச்சிக்கிட்டு முட்டை நிறைய ஊற்றலாம். முட்டையை கம்மி பண்ணி சேமியாவையும் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது. இது நான் திடீர்னு செய்கிறதுனால வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். சூப்பரான சேமியா அடை ரெடி. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. காலையில் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், சேமியாவை சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.